பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்புடையவர்களை காப்பாற்றும் வகையிலேயே திமுக மகளிரணி நடத்தும் போராட்டத்தை அதிமுக அரசு தடுக்க துடிப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எந்த தடைகளையும் வழக்குகளையும் எதிர்கொள்ள திமுக தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் மக்கள் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன்படி சென்னை ராயபுரத்தில் வார்டு சபை கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எத்தனை வழக்குகள் போட்டாலும் திமுகவை கட்டுப்படுத்த முடியாது என்றார். தங்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே வழக்குகள் போடப்படுவதாக கூறிய அவர், திமுகவினர் மீதான ஊழல் வழக்குகள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை என்றார். என்ன தடைப்பட்டாலும் அதை மீறி நடத்தக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு என்பதை நிரூபிச்சுட்டு தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். என்ன வழக்கு வேணாலும் போடு, நம்ம பார்க்காத வழக்கா? எத்தனையோ வழக்குகளை பார்த்துருக்கிறோம், ஆனா கொலை வழக்கு இல்லை, ஊழல் வழக்கு எதுவும் நிரூபிக்கப்பட்டதே கிடையாது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை அதிமுக அரசு பாதுகாப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். சிபிஐயின் செயல் ஓரளவிற்கு திருப்தி அளிப்பதாக தெரிவித்தார். திமுக மகளிரணி சார்பில் பொள்ளாச்சியில் நடத்தப்படும் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தால் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடந்திருக்கும் என ஸ்டாலின் கூறினார். கனிமொழி காலையில் எனக்கு டெலிபோன் பண்ணாங்க, அண்ணா இந்த மாதிரி எங்களை தடுத்து நிறுத்துறாங்க, என்ன பண்றது? தடுத்து நிறுத்தினா அந்த தடையை மீறி போங்க, கவலைப்படாதீங்க. இந்த காடிகாரெல்லாம் வச்சுட்டாங்க, அது தூக்கி போட்டுட்டு போங்க. உடனே டிஜிபி கிட்ட பேசுங்க, சீஃப் செக்ரட்டரிட்ட பேசுங்க. இன்னைக்கு அலோவ் பண்ணா இந்த போராட்டத்தை முறையா நாங்கள் அனுமதி கேட்டு நடத்துறோம். இது அனுமதிக்கலைன்னா நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க மகளிரை திரட்டி எல்லா இடங்களையும் நடத்தும், நானே அந்த போராட்டத்துக்கு போவேன். இதனிடையே பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை கண்டித்து திமுக மகளிரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக பொள்ளாச்சிக்கு சென்ற திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோரின் கார்கள் கோவை அருகே போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டன. அப்போது கனிமொழி உள்ளிட்ட திமுகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திமுகவினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையின் தடுப்புகளை மீறி கனிமொழி உள்ளிட்டோர் பொள்ளாச்சிக்கு சென்றனர். பொள்ளாச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய கனிமொழி, பொள்ளாச்சி விவகாரத்தில் கைதான அருளானந்தத்துடன் அமைச்சர் வேலுமணி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் இருக்கும் புகைப்படங்களை காட்டினார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு குற்றவாளிகளும் அவர்களை பாதுகாக்க துடிப்பவர்களும் திமுக ஆட்சிக்கு வந்ததும் தண்டிக்கப்படுவார்கள் என கனிமொழி எச்சரிக்கை விடுத்தார். மூணு நாளைக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட அருளானந்தம், பாபு, பால் மூன்று பேரும் அதிமுகவை சேர்ந்தவர்கள். அது மட்டும் இல்ல, புகைப்படங்கள் கையில் இருக்கு. உங்களுடைய அமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் விசாரிப்பதற்கு என்றே ஒவ்வொரு மாவட்டத்தையும் தனி நீதிமன்றத்தை உருவாக்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அதிமுக அழுத்தம் கொடுத்து விசாரணையை தடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக கனிமொழி சாடினார். மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரை முந்திரிக்கொட்டை என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ள நிலையில், ஸ்டாலினை பணங்கொட்டை என ஜெயக்குமார் கிண்டலாக பதிலடி அளித்துள்ளார். என்ன பிரச்சனை சம்பந்தமே இருக்காது. யாராவது ஒரு அமைச்சர் பதில் சொல்லணும்னா அவங்க அமைச்சருக்கு பதில் சொல்றதுக்கு இவரே சொல்லுவார். ஜாலில் போட்டுக்கிட்டு ஒரு விக்கி வச்சுட்டா மக்கள் ஏமாந்துருவாங்களா? இப்போ இவர் போய் என்ன முந்திரி கூட சொல்றாரு? முந்திரி கூட பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். ஏன்னா அது வந்து ஆரோக்கியமான விஷயம். அது வந்து இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழமும் யூஸ் ஆகும், அந்த கொட்டையும் யூஸ் ஆகும். ஆனால் பணங்கொட்டை எதுக்காக யூஸ் ஆகும்மா? பணங்கொட்டை அவர் தலை பாரு, பணங்கொட்டை தலை தான். இந்த பணங்கொட்டை வந்து அங்கே வந்து பேசுது, எப்படி இருக்கு பார்த்தீங்க? தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.